நம்ம உடல் ஃபுல்லாகவே செல்களால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ நம்ம அணுக்கள்லாம் நம்ம உடம்புக்குள்ளே இல்லையா? இந்த உலகம் ஃபுல்லாக அணுவால் தான் ஆனது, அதாவது ஒவ்வொரு பொருளும் வந்து அணுவால் தான் ஆனது, ஆட்டம் அப்படின்ற ஒரு அணுவால் தான் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? அணுவை வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா? அணுக்கும் செல்லுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன, ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பார்த்தசாரதி. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு, என்னால் வந்து வீடியோ போட முடியல. அதனால தான் வந்து நான் வந்து வீடியோ வந்து தொடர்ந்து போடாமல் கொஞ்ச நாள் வந்து போடாமல் இருந்தேன். ஸோ வந்து இனிமேல் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து 3 வீடியோஸ் இல்லைனா 2 வீடியோஸாவது நான் வந்து கன்ஃபார்மாக வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். அணுன்றதை பற்றி எல்லாருக்குமே வந்து தெரியுங்க. ஆட்டம் அப்படின்றது ரொம்பவே ஒரு சின்னதான ஒரு பொருள். இதை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நிறைய பேர் சொல்லுவீங்க பார்க்க முடியாது, நிறைய பேர் சில பேர் சொல்லுவீங்க பார்க்கலாம் அப்படின்னு. அதுக்கான விடையை வந்து நம்ம பார்க்கலாம். அணுவை துளைத்து இயல்கடலை புகட்டி அப்படின்றத நம்ம சங்க இலக்கியத்திலே சொல்லியிருக்காங்க. அது வந்து யார் சொன்னது அப்படின்னு கேட்டால் எல்லாருமே சொல்லிடுவீங்க ஔவையார் சொன்னது அப்படின்னு. ஔவையார் சொன்னது, சரி எந்த ஔவை சொன்னது அப்படின்னு கேட்டால் தான் நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஏன்னா சங்க இலக்கியத்தில் வந்து நிறைய ஔவைகள் வந்து கூறப்பட்டிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அது ஔவை அப்படின்றது ஒரு பொதுவான பெயர். அதாவது இப்போ அம்மா அப்பா அப்படின்றது பொதுவான பெயராக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் ஔவை அப்படின்றது பொதுவான பெயர். இதெல்லாம் இருந்தாலும் சரி, அந்த காலத்துலேருந்தே சொல்லிட்டு வந்திருக்காங்க அணுவை பற்றி நிறையா நம்ம இலக்கியத்திலே சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்படி இருந்தாலும் அணு அப்படின்ற முதல் வார்த்தையை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அணு அப்படின்ற ஒன்று இருக்குது, அதுக்கு இந்த பேரை வந்து கண்டுபிடிச்சவர் வந்து டெமோகிட்டின் அப்படின்றவர் தாங்க இதை வந்து அணு அப்படின்றத பெயரே கண்டுபிடிச்சிருக்காரு. பட் இவர் மட்டும்தான் அந்த அணுவை கண்டுபிடிச்சிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க. இவருக்கு அடுத்து வந்த ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டுமே அணுவை பற்றி நல்ல ஆராய்ச்சி செஞ்சு பல அணுவை சுற்றியுள்ள அந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், அதுக்கு நடுவில் இருக்க நியூக்ளியஸ், உட்கரு எல்லாத்தையுமே வந்து அடுத்தடுத்த சயின்டிஸ்ட்டு ஒவ்வொருத்தராக ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிட்டு வந்தனால தான் அணு அப்படின்றத பற்றி நம்மளால் ஃபுல்லாகவே வந்து தெரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு நம்ம தலைமுடி இருக்கு இல்லையா, அந்த ஒரு முடி எடுத்து நம்ம பிச்சு அந்த முடியோட முனையில் வந்து 500,000 கார்பன் அணுக்கள் இருக்குமா? இதுலேருந்தே தெரியுது, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதுலேருந்தே தெரியுது அணுவை வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியுமான்னு. 500,000 அணுக்கள்னால் நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த முடி முனையில் 500,000 அணுக்கள் இருக்கும்னா நம்மளால் எப்படி கண்ணால் பார்க்க முடியும்? அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு மைக்ரோஸ்கோப் மாதிரி ஒன்று இருக்குது, அதான் வந்து எலக்ட்ரான்ஸ்கோப். அந்த அணுவை சுற்றி, அதாவது ஒரு அணு அப்படின்றது நடுவில் ஒரு நியூக்ளியர் இருக்கும், உட்கரு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அதை சுற்றி எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படின்னு ஒரு மூணு வளையங்கள் இருக்கும், அதான் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியரோட ஒரு கிரவுண்டு அளவுக்கு, ஸ்டேடியத்துக்கு நடுவில் நியூக்ளியர் வச்சுட்டு அதை சைடு சுற்றியுள்ள எவ்வளோ கேப் இருக்குமோ அவ்வளோ அளவு தொலைவில் இருக்கும் அந்த ஆர்பிட்டால். அப்போ வந்து அப்போ அந்த ஒரு அணுவுக்குள்ளே வந்து 99.99999% வந்து இடம் வந்து எம்டியாக தான் இருக்கும். 1% தான் அந்த உட்கரு இருக்கும், மத்த எல்லாமே வந்து இடம் அவ்வளோதான் இருக்கும். அப்போ வந்து நம்ம அணுவை வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாது அப்படின்றது தெரிஞ்சாச்சு. எலக்ட்ரான்ஸ்கோப், எலக்ட்ரான் டெலஸ்கோப், அதாவது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த டெமோகிட்டின் வந்து அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கடுத்து வந்த பல பேர், அதாவது ஜே ஜாம்சன், அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சாங்க. பட் இது எல்லாமே சேர்ந்து அணுவை பற்றி ஃபுல்லாக கண்டுபிடிச்சி முடித்த ஆண்டு என்னன்னா, 1932 தாங்க அணு ஃபுல்லாக, அணு சுற்றி உள்ள மூணு அமைப்பு எல்லாத்தையுமே ஃபுல்லாக கண்டுபிடிச்சது அந்த ஆண்டு தான். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கே நிறைய ஆண்டுகள் ஆயிருக்கு, ஒரு சின்ன அணுவை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதாவது அதுக்குள்ளே இருக்கிற அமைப்பு எல்லாத்தையுமே வந்து மனிதன் வந்து நல்லா நுண்ணோக்கி பார்த்துருக்கான். ஓகே, இப்போ அணுவை பற்றி நல்லா தெரிஞ்சாச்சு. அப்போ செல்லெல்லாம் நம்ம உடம்பு, நம்ம செல்லு உடம்புலால ஆனது தானே சொல்கிறோம்.
ஒவ்வொரு நம்ம உடம்புக்குள்ள ஒரு ட்ரில்லியன் செல் இருக்குன்னா, அதாவது ட்ரில்லியன்னா ட்ரில்லியன் செல் இருக்குன்னா, அந்த ட்ரில்லியன் செல்லுக்குள்ள இப்போ நம்ம உடம்புக்குள்ள எத்தனை செல் இருக்கோ அந்த செல்லுகளில் ஒரு செல்லுக்குள்ள எத்தனை செல், அதாவது நம்ம உடம்புல எத்தனை செல்கள் இருக்கோ அந்த எண்ணிக்கையை கொண்ட ஒரு செல்லுக்குள்ள அத்தனை அணுக்கள் இருக்குமா. அதாவது இப்போ நம்ம உடம்புல வந்து ட்ரில்லியன் செல்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரில்லியன் செல்களில் ஒரு செல்குள்ள ட்ரில்லியன் அணுக்கள் இருக்கும். அப்போ அத்தனை ட்ரில்லியன் செல்குள்ள ஒவ்வொரு செல்குள்ளேயும் ட்ரில்லியன் அணுக்கள் இருந்தால் அத்தனையும் கனெக்ட் பண்ணி பார்க்கவே முடியாது, அவ்வளோ அணுக்கள் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது. ஓ, இப்போ வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆட்டம் அண்ட் செல் ரெண்டுமே நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது, பட் வந்து செல்கள் வந்து ஆட்டமோ விட கொஞ்சம் பெருசு செல். ஆனால் ஆட்டம் வந்து ரொம்ப 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 சின்னது, நம்ம கண்ணால் பார்க்கவே முடியாது, அதுக்குன்னு தனியாக ஒரு மைக்ரோஸ்கோப்பை வச்சு தான் பார்க்க முடியும். ஸோ நம்ம வந்து அந்த அணுக்கள் வந்து ஸ்டேடியத்த அளவு வந்து அந்த ஆர்பிட்டாலுக்கு வந்து இடம் இருக்கும்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அதை விட அது வந்து எவ்வளோ சின்னதாக இருக்குன்றத பாருங்கள். இப்போ அந்த எம்டி பிளேசஸ் இருக்கும் இல்லையா அணுக்குள்ளே, அந்த எம்டி பிளேசஸ்லாம் எடுத்துட்டு வெறும் அந்த அணுக்குள்ளே இருக்கிற அந்த உட்கருவை மட்டும் வச்சுட்டு இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களுக்குள்ளே இருக்கிற அந்த அணுக்களை, அந்த எம்டி பிளேசஸ்லாம் எடுத்துட்டோம்னா ஒரு டீஸ்பூனில் எடுத்துடலாமா எல்லா அணுக்களையும், அதாவது உலகத்தில் இருக்க எல்லா மனிதனுடைய அணுக்களையும் ஒரு டீஸ்பூனில் எடுத்துடலாமா அந்த எம்டி பிளேசஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டான். ஆனால் எம்டி பிளேசஸ்லாம் இருந்துச்சுன்னா, அப்படிலாம் சொன்னேன்ல, முடியோடைய முனையில் வந்து 500,000 ஆட்டம் இருக்கும் அப்படின்றது அந்த மாதிரி தான். இது ரொம்ப ரொம்ப சின்னது, ஆனால் அந்த இடம் தாங்க ரொம்பவே அதிகம். ஒரு அணுக்குள்ள ஒரு நியூக்ளியஸ் நடுவில் நிற்கும், நடுவில் இருக்கும், அதை சுற்றி அந்த எலக்ட்ரான் புரோட்டான் அமைப்பெல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கும், அதாவது ரொம்ப ரொம்ப தூரம். அது அந்த எம்டி பிளேசஸ்லாம் எடுத்துட்டு வெறும் அந்த நியூக்ளியஸை மட்டும் வச்சு பார்த்தோம்னா கம்மியானது தாங்க இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆட்டம் செல் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வந்து ஆட்டம் ரொம்ப ரொம்ப சின்னது, செல் அதை விட கொஞ்சம் பெருசு, பட் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சின்னது தாங்க. செல்குள்ளேயே நிறைய அமைப்புகள் இருக்குது, ஆட்டம்குள்ளேயும் நிறைய அமைப்புகள் இருக்குது. புரோட்டான் வந்து புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் அப்படின்னு சொல்லி மூணு விதமாக பிரிச்சுருக்காங்க. ஓகே, இந்த வீடியோவிலேருந்து நம்ம ஒரு நல்ல தகவல் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை வந்து நான் நிச்சயமாக பேசுகிறேன். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பார்த்தசாரதி.